வணக்கம் நண்பர்களே, அடுத்து பார்க்கலாங்களா? க்வெஸ்சன் நம்பர் 124. ஏ சர்க்குலர் ஏரியா ஆஃப் ரேடியஸ் ஏ அண்ட் த சர்ஃபேஸ் ஆஃப் செமி இன்ஃபினிட்டிவ் சாயில் மாஸ் இஸ் யூனிஃபார்ம்லி லோடட் வித் அ லோடிங் இன்டென்சிட்டி க்யூ. ரைட்டிங்களா? ஏரியா ஏ கொடுத்துருக்காங்க, லோடிங் இன்டென்சிட்டி க்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ த வேர்டிகல் ஸ்ட்ரெஸ் சிக்மா இஸ்எட் டைரக்ட்லி பிலோ த சென்டர் ஆஃப் த டெப்த் இஸ் கிவன் பை. ரைட்டிங்களா? நம்முடைய ஃபுட்டிங் சாரி சாயில் சர்ஃபேஸ் இதுக்கு கீழே வந்து நம்ம லோடு அப்ளை ஆகுது. இதுக்கு டைரெக்டாக இதுக்கு கீழே வந்து எவ்வளோ வந்து அந்த ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ரைட்டுங்களா? ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். க்யூ இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஏ பை இசட் ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2. ரைட்டுங்களா? ஓகே, இது பார்த்துடலாங்களா? இந்த ஃபார்முலா கொஞ்சம் ஒரு மாதிரியே மயமயமேன்னு இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட்லி பிலோ த லோடு, அதாவது லோடு கீழே டைரெக்டாக நம்ம ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க போகிறோம்னா வெறும் க்யூ மட்டும் வரும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? நம்ம மேக்ஸிமம் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம பாருங்களா, மற்ற அதாவது நமக்கு கொடுத்த மீறி மீறி போனால் எப்படி கொடுப்பாங்க? க்யூ பை டூ, க்யூ பை த்ரீ, இல்லை 3Q, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. நம்ம வந்து நீங்கள் ஃபுல் ஃபார்முலா எனக்கு என்னுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னுடைய தாட்டில் நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டியதில்லை. பட் ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், டிஸ்கிரிப்ஷன் டைப்பில் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ரைட்டுங்களா? ஓகேங்க, ஜஸ்ட் இந்த க்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன கண்டிஷன், என்ன டைப்பான லோடிங். ரைட்டுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாங்களா? ரைட்டுங்க, வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அது சேம் ஃபார்முலா தான். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்மா இசட் ஸ்ட்ரெஸ் வந்து அந்த ப்ளோ இசட் கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா, அது கேபி இன்ட்டு சாரி கேபி இன்ட்டு க்யூ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரைட்டுங்களா? கேபிங்கிறது என்ன? போஸ்னிக் இன்ஃப்ளூயன்ஸ் கோஎஃபிஷியன்ட். ரைட்டுங்களா? போஸ்னிக் இன்ஃப்ளூயன்ஸ் கோஎஃபிஷியன்ட். ரைட்டு, இந்த ஃபார்முலா வந்து இந்த க்யூ இசட்டுங்கிற ஃபார்முலா வேறு என்ன ஃபார்மேட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிக்மா இசட் இஸ் இக்குவல் டு க்யூ இன்ட்டு ஒன் மைனஸ் காஸ் க்யூப். ரைட்டுங்களா? ஒன் மைனஸ் காஸ் க்யூப் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம மாடிஃபை பண்ணி எழுதலாம். ரைட்டுங்களா? ஓகேங்க, அதாவது சாயில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரமிட் மெட்டீரியல் இஸ் பெஸ்ட்டுங்க. மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகுது, சில இதெல்லாம் கம்மியாக இருக்குது. பட் சாயலுக்கு பெஸ்ட்டு பிரமிட். நீங்கள் பாசிபிள் இருந்தால் ப்ரிண்ட் அவுட் போட்டு படிங்க. இன்னொரு 15 days இருக்குங்களா, மேபி ஒரு டைம் ரெண்டு டைம் அப்படி ரிவிஷன் பண்ணிங்கன்னா பெட்டர். ரைட்டுங்க, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாங்களா? ரைட், அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா 125. வென் த ஆவரேஜ் டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷன் யூ இஸ் லெஸ் தென் 60% ஆஃப் டைம் ஃபேக்டர் தென் டி இஸ் கிவன் பை. ரைட்டுங்களா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஆஃப் கன்சல்டேஷன் வந்து லெஸ் தென் 60% கொடுத்துட்டாங்க. ஸோ டைம் ஃபேக்டர் கேட்குறாங்க. ரைட்டுங்களா? இந்த ஏரியாவை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஏவிசி விஎம்வி இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. சிவினா வேலைக்கு போனோம்னா வந்து சிவி செலக்ட் ஆயிரும், ஓகே ஆயிரும் அப்படின்லாம் வந்து ஷார்ட்கட் சொல்லி படித்தோம் இல்லைங்களா. அதுதாங்க அந்த கம்ப்ரெசிபிலிட்டி, வால்யூமெட்ரிக் கம்ப்ரெஷன், இந்த இதெல்லாம் வந்து முக்கியமானது. ரைட், இதுக்கு ஃபார்முலா பார்த்துட்டு வந்துடலாங்களா? ரெண்டு ஃபார்முலா இருக்குங்க, ஈஸி தான். ரைட், இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். டி இஸ் ஈக்குவல் டு பை பை ஃபோர் யூ ஸ்கொயர்டு. ரைட்டுங்களா? ஓகே, நமக்கு டிகிரி ஆஃப் கன்சாலிடேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிசிபேட்டட் எக்ஸஸ் போர் வாட்டர் ப்ரெஷர் பை இனிஷியல் எக்ஸஸ் போர் வாட்டர் ப்ரெஷர். ரைட்டுங்களா? இனிஷியலாக அதாவது ரேஷியோ பிட்வீன் எவ்வளோ வந்து டிசிபேட் ஆகிருக்கு டு த இனிஷியல், இதுதான் வந்து கன்சாலிடேஷன். அப்படி தான் கன்சாலிடேஷனுங்கிறது பொதுவாக வந்து வாட்டரை ரிமூவ் பண்ணுறது. ரைட், இது வந்து பார்த்திங்கன்னா யூ இஸ் ஈக்குவல் டு யூ இனிஷியல் மைனஸ் யூ ஃபைனல் டிவைட் பை 100. ரைட்டுங்களா? யூஐ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் எக்ஸஸ் போர் ப்ரெஷர். அதே யூ வெறுமனே யூ மட்டும் கொடுத்தீங்கன்னா அது போர் ப்ரெஷர் அட் எனி டைம். ரைட்டுங்களா? ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கண்டிஷன் கொடுத்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? இஃப் யூ கன்சாலிடேஷன் லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 60% இருந்தால் டைம் ஃபேக்டர் டிவி இஸ் ஈக்குவல் டு பை பை ஃபோர் யூ பர்சன்டேஜ் டிவைட் பை 100 த ஹோல் ஸ்கொயர்டு. யூ பர்சன்டேஜ் டிவைட் பை 100 த ஹோல் ஸ்கொயர்டு ஆர் இந்த மேலேயும் பர்சன்டேஜ் கீழே 100 கேன்சல் பண்ணிடலாங்களா, ஸோ பை பை ஃபோர் யூ ஸ்கொயர்னு சொல்லிட்டு வரும். ரைட்டுங்க, இதே வந்து எபோவ் 60% இருந்தால் கன்சாலிடேஷன் எபோவ் 60% இருந்தால் டிவி இஸ் ஈக்குவல் டு 1.78 மைனஸ் 0.933 லாக் பேஸ் 10 100 மைனஸ் யூ பர்சன்டேஜ். ரைட்டுங்களா? 60 விட கன்சாலிடேஷன் அதிகமாக இருந்தாக்கல அதுக்கான ஃபார்முலா. ரைட்டுங்களா? ஓகேங்க, இந்த டிவின்னா டைம் ஃபேக்டர். இந்த டைம் ஃபேக்டருக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிவி இன்ட்டு டி டிவைட் பை டி ஸ்கொயர்டு. இந்த சிவி எல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா?
சிவினா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷன் இன்டு டி டைம் ரெக்வயர் டிவைடட் பை டி ஸ்கொயர் ட்ரைனேஜ் பாத் ரைட்டுங்களா. நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிவியை பொறுத்தவரைக்கும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அதே மாதிரி இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது, டிவி இசுக்குள்ளே சிவி இன்ட்டு டி டிவைட் பை டி ஸ்கொயர்டு ரைட்டுங்களா, இது ஃபார்முலா. இந்த டி ஸ்கொயர்டை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. இந்த டி இருக்கு இல்லைங்களா, ட்ரைனேஜ் பாத்து பர் டைம் ஃபேக்டர், ட்ரைனேஜ் பாத்து தான் வந்து நமக்கு முக்கியமானது. இந்த ட்ரைனேஜ் பாத்துன்னா என்னங்க, அதாவது ட்ரைனேஜ் பாத்தில் ரெண்டு கண்டிஷன் இருக்குது, சிங்கிள் ட்ரைனேஜ் இருக்குது, டபுள் ட்ரைனேஜ் இருக்குது ரைட்டுங்களா. சிங்கிள் ட்ரைனேஜ் டபுள் ட்ரைனேஜ்னு இருக்குது. அது என்ன சிங்கிள் ட்ரைனேஜ் டபுள் ட்ரைனேஜ், ஒன்றும் இல்லைங்க, நம்ம சாயில் வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுங்களேன். சாயிலுக்கு நம்முடைய ஓகே சேண்டு மேலே இருக்குது, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே கிலே. ஸோ நம்முடைய ட்ரைனேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடில் தான் வந்து, ஒன்று அப்பர் சைடில் ஏதோ ஒரு சைடில் தான் வந்து போக முடியும் ரைட்டுங்களா. சரி ஓகே, டூ டி ட்ரைங் எடுத்துங்களா. இப்போ என்னுடைய சாயில் வந்து பார்த்துக்கோங்க, சாயில் கண்டென்ட் இது இருக்குது. ஸோ இந்த பக்கம் கிளியர் இருக்குது, பாட்டத்துலேயும் கிளியர் இருக்குது. ஸோ ட்ரைனேஜ் வந்து இந்த ஒரு சைடில் தான் வந்து அலோவ் பண்ண, ஒரு ஒரு சைடு தான் போகும், கிளியர் வந்து மேக்ஸிமம் அலோவ் பண்ணாது இல்லைங்களா. ஸோ அப்படின்னா இந்த கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு ஹெச் அப்படின்னு சொல்லி எடுத்துப்பாங்க ரைட்டுங்களா. டபுள் ட்ரைனேஜ்னால் இதே இந்த இது பாருங்களா, இதே என்னுடைய டூ டிடையில் இது ஃபுல்லாக சாயில், இந்த சைடும் வந்து சேண்டு இருக்குது, இந்த சைடும் சேண்டு இருக்குது. ஸோ சேண்டு வந்து சாயில் அளவு பண்ணும் அளவு பண்ணும், பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது ஃபுல்லாக கிளே. ஸோ டபுள் டபுள் சைடில் வந்து ட்ரைனேஜ் ஆகுது. அப்படி இல்லைன்னா வேறு எப்படி சொல்லலாம், இப்போ சே இங்கே பாருங்களா, இங்கே வந்து கிளே இருக்குது, பாட்டத்தில் கிளே இல்லை, ஆக்சுவலாக இது ஏதோ சாயில்னு வச்சுங்களேன், பாட்டத்தில் வந்து சேண்ட் இருக்குது, டாப்லேயும் சேண்ட் இருக்குது. ஸோ டபுள் சைடு வந்து ட்ரைனேஜ் அலௌடு. நமக்கு வந்து டபுள் சைடு ட்ரைனேஜ் அலௌடாக இருந்தால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டி இசிக்வல்டு ட்ரைனேஜ் பாத்து இசிக்வல்டு ஹெச் பை டூ ரைட்டுங்களா. நமக்கு இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி வந்து இப்போ அடுத்து டிஸ்கஸ் பண்ணுறப்ப சொல்கிறேங்க இந்த இது எப்படி வந்து இம்பார்ட்டன்ட்னா, நமக்கு வந்து சும்மா சிம்பிளாக ஒரு 30 செகண்டில் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின், சில இது காம்ப்ளிகேட்டாக இருக்கும் ரைட்டுங்களா. ஓகேங்க, டைம் ஃபேக்டர் திரும்ப ஒரு ஒரு டைம் பார்த்துடலாங்களா. லெஸ் தென் 60% இருந்தால் டிவி இஸ் ஈக்குவல் டு பை பை 4 யூ பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 த ஹோல் ஸ்கொயர்டு, கிரேட்டர் தென் 60% இருந்தால் டிவி இஸ் ஈக்குவல் டு 1.781 மைனஸ் 0.933 லாக் பேஸ் 10 100 மைனஸ் யூ பர்சன்டேஜ். இன்னொரு ஃபார்முலா டிவி இஸ் ஈக்குவல் டு சிவி இன்ட்டு டி டிவைடட் பை டி ஸ்கொயர்டு ரைட்டுங்களா. டிங்கிறது ட்ரைனேஜ் பாத், ட்ரைனேஜ் பாத் வந்து சிங்கிள் லேயராக இருந்தால் ஹைட்டுக்கு ஈக்குவல், அதே வந்து டபுள் ட்ரைனேஜாக இருந்தால் ஹெச் பை 2 ஓகேங்களா. ரைட், வாங்க நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து 126, த பியரிங் கெப்பாசிட்டி ஃபேக்டர் என்சி என்கியூ அண்ட் என்காமா ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் ரைட்டுங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷன் ரிலேட்டடாக வரக்கூடிய ஃபார்முலா. அந்த ஃப்ரிக்ஷன் கொஹிசன் சாயில் சாரி கொஹிசன்லெஸ் சாயில் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த இது ரைட். என்சிஎன்கியூலாம் வந்து ஆர் த ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் ஆஃப் சாயில். ஸோ அது ரிலேட்டட் வரக்கூடியது ரைட்டுங்களா. ரைட்டு பார்க்கலாங்களா இது. ஓகேங்க, டெர்சாகி ஜென்ரல் பியரிங் கெப்பாசிட்டி ஈக்குவேஷன் பார் கண்டினியூஸ் புட்டிங் அந்த இதுக்கான ஃபார்முலா. ஆக்சுவலாக அந்த ஒரு ஃபார்முலா பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபார்முலாவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த என்சிஎன்கியூ என்காமான்னு சொல்லி பார்த்த மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா. டெர்சாகி ஜென்ரல் பியரிங் கெப்பாசிட்டி ஃபார் கண்டினியூஸ் புட்டிங் இருந்தால் கியூயூசிகள்டு சிஎன்சி ப்ளஸ் காமா டிஎன்கியூ ப்ளஸ் 0.5 டைம்ஸ் காமா பி அண்ட் காமா ரைட்டுங்களா. ஓகே, இதில் வந்து என்சிங்கிறது குயிஷன், என்கியூங்கிறது சப்மர்ஜ், என்காமாங்கிறது சாயிலோட யூனிட் வெயிட் ரைட்டுங்களா. பாருங்கள் கீழே என்சி என்கியூ என்காமா ஆர் பேஸ்ட் ஆன் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் ஆஃப் ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் ரைட்டுங்களா. அந்த இன்டர்னல் ஃப்ரிக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒருவேளை இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் அதாவது கொய்சிவ் சாயில் எடுத்தோம்னா வந்து இந்த இதெல்லாம் வந்து 0 வயரும் நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியும் அந்த ஃபார்முலாவை ரைட்டுங்களா. ஓகேங்க, ஜஸ்ட் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கண்டினியூஸ் ஃபார்முலான்னு வருங்களா, இங்கே வந்து ஃபுல் டைம் வருது, இங்கேயும் ஃபுல் டைம் வருது, இங்கே 0.5 வருது. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஒரு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பாருங்கள். ரொம்ப வந்து இந்த ஃபார்முலா போட்டு படிச்சுட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு நமக்கு ஃபார்முலா படித்த ஞாபகம் இருக்கும், எந்த பேஜில் படித்தோம், எந்த வீடியோவில் பார்த்தோம், எத்தனை மணிக்கு பார்த்தோம், என்ன பண்ணிட்டு பார்த்தோம் நல்லா ஞாபகம் இருக்கும். பட் என்ன 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 அந்த வேல்யூ வருது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு மறக்கும் ரைட்டுங்களா. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாங்களா. ரைட்டுங்க, அடுத்து 127, நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் அக்கர்ஸ் வென்.
ஸோ நெகட்டிவ் ஸ்கின் பிரிக்ஷனுங்கிறது எப்போ அக்கர் ஆகும்? இதில் ஃபைல் ஃபவுண்டேஷனில் ரைட்டிங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். த சரௌண்டிங்ஸ் ஆயில் செட்டில்ஸ் மோர் தென் த ஃபைல். இது ஃபயர் கிடையாது, ஃபைல் ரைட்டிங்களா? பிஏஎல்இ ஃபைல். ஸோ சரௌண்டிங்ஸ் ஆயில் வந்து அதிகமாக செட்டில் ஆகிறப்ப நமக்கு வந்து நெகட்டிவ் ஸ்கின் பிரிக்ஷன் வரும். இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2013 கொஸ்டின் நம்பர் 30 டிஸ்கஸ் பண்ணுறப்ப இது ரிலேட்டட் வந்து படித்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, நெகட்டிவ் ஸ்கின் பிரிக்ஷன்னால் நமக்கு லோடு கேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அந்த மாதிரி சொல்லி படிச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஸ்கின் பிரிக்ஷன்னா என்ன, ஸோ அது ரிலேட்டட் டாபிக் தாங்க. அதிலிருந்து ஒரு 2-3 பாயிண்ட் மீறி போனால் ஒரு டாபிக் எடுத்தால் ஒரு 5-6 பாயிண்ட் இருக்குங்க. அது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும் ரைட்டிங்களா. இது எக்ஸ்பிளைன் பண்ண இது டீட்டெயில் வேணுன்னா வீடியோ நம்ம 2013 கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? கொஸ்டின் நம்பர் 128, த லென்த் டு டயாமீட்டர் ரேஷியோ ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் ஸ்பெசிமன் யூஸ்டு இன் ட்ரையாக்சியல் டெஸ்ட் இஸ் ஜென்ரலி. ரைட்டுங்களா, நம்ம இப்போ ட்ரையாக்சியல் டெஸ்ட்டு மற்ற சேர் ஸ்ட்ரென்த் இந்த சேர் டெஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 101 வந்து டிஸ்கஸ் பண்ணுறப்ப வீடியோ நம்பர் 5 வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதெல்லாம். ஸோ அந்த டைம்லேயே வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ரைட்டுங்களா. ஓகே, ட்ரையாக்சியல் கம்ப்ரஷனாக இருந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா H=2 to 2.5 டைம்ஸ் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 2 ரைட்டுங்களா. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 129, இஃப் சை இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ப்ரிக்ஷன் தென் ஃப்ளோ வேல்யூ என் கியூ. இந்த வேல்யூ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட்டில் ரைட்டிங்களா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர், டென் ஸ்கொயர்டு 45 ப்ளஸ் பை பை 2 ரைட்டுங்களா. சாரி, சை பை 2, டென் ஸ்கொயர்டு ப்ளஸ் 45 ப்ளஸ் ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் டிவைட் பை 2 ரைட்டுங்களா. ஓகேங்க, திரும்ப சொல்கிற பார்த்தீங்கன்னா இது 101 கொஸ்டின் வந்து நம்ம சியர் ஸ்ட்ரென்த்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்ப பார்த்தோம். அது 1-2 டைம் பாருங்கள், எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஆனது அது ரைட்டுங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 130th, த டிசைன் ஆஃப் சிம்பிளி சப்போர்ட்டட் ரெக்டாங்குலர் ஆர்சி பீம் த டெவலப்மெண்ட் லென்த் எல்டி கேட்டிருக்காங்க. டெவலப்மெண்ட் லென்த் ரைட்டுங்களா. நம்ம டெவலப்மெண்ட் லென்த்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் IS-456 கோட் புக்கில் இருந்து எடுக்கக்கூடிய வேல்யூஸுங்க ரைட். நம்ம பார்க்கலாங்களா? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 0.87 FY டயாமீட்டர் ஆஃப் பார் டிவைடட் பை 4 டைம்ஸ் டவ் பிடி ரைட்டுங்களா. இது பார்க்கலாங்களா? ஓகேங்க, டெவலப்மெண்ட் லென்த் வந்து IS-456 வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 42 கொடுத்துருக்காங்க. எல்டி இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் ஆஃப் பார் இன்ட்டு சிக்மா எஸ் டிவைடட் பை 4 டைம்ஸ் டவ் பிடி ரைட்டுங்களா. அந்த சிக்மா எஸ்ங்கிறது ஸ்ட்ரெஸ் டெவலப்டு இன் பார் ரைட்டுங்களா. நமக்கு ஏற்கனவே டயாமீட்டர் ஆஃப் பார் வந்து பார்த்துருக்கோம் ரைட்டு. ஓகே, நம்முடைய கொஸ்டினுக்கு வாங்க. நமக்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா IS-456 படி டெவலப்மெண்ட் லென்த் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் ஆஃப் பார் இன்ட்டு சிக்மா எஸ் ஸ்ட்ரெஸ் டெவலப்டு இன் பார் டிவைடட் பை 4 டைம்ஸ் டவ் பிடி ரைட்டுங்களா. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிக்மா எஸ் என்னது 0.87 FY போடுவாங்களா, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.15 எடுத்து. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்டி சிக்வல்டு 0.87 FY டயமீட்டர் ஆஃப் பார் டிவைடட் பை 4 டைம்ஸ் டவ் பிடி ரைட்டுங்க. இந்த டவ் பிடிங்கிறது டிசைன் பாண்டு ஸ்ட்ரென்த் ரைட்டுங்களா. இந்த ஒரு வேல்யூ பார்த்துக்கலாம், இம்பார்ட்டன்ட் ஆனது. இது வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 43 டாப்பில் கொடுத்துருப்பாங்க ஒரு காலம், அது ஒரு டைம் அப்படி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தாங்க, சிம்பிள். இந்த ஃபார்முலா ஜஸ்ட் வேல்யூஸ் பார்த்து வச்சோம்னா நமக்கு வந்து இப்போ பாண்டு ஸ்ட்ரெஸ் இப்போ M40 கிரேடு காங்கிரீட்டாக இருந்தால் என்னென்னு கேட்டாங்க, நம்ம ஜஸ்ட் சிம்பிளாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் ரைட்டுங்க. M25 இருந்தால் 1.2 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்டு. இதே M25 இருந்தால் 1.4 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்டு. கொஞ்சம் பிளர்ராக இருக்குங்க, நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிடுறேன் நான். ஓகே, M30 இருந்தால் 1.5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்டு, M35 இருந்தால் 1.7 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்டு. அதே M40 இருந்தால் M40 அண்ட் எபோவாக இருந்தாக்கில் 1.9 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்டு ரைட்டுங்களா. ஜஸ்ட் இந்த வேல்யூஸ் மட்டும் அப்படியே அசெண்டிங் ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.2 1.4 1.5 1.7 1.9 ரைட்டுங்களா. நம்ம வச்சுமோ ஒரு 2 நாளைக்கு இந்த மாதிரி அப்பப்போ இந்த பேஜ் நம்பர் எடுக்கிறப்ப ஒரு டைம் அப்படி ரிவைஸ் பண்ணோம்னா ஈஸிலி வி ரிமெம்பர் ரைட்டுங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்க்கலாங்களா? ஓகேங்க, அடுத்து வந்து ஃப்ளாட் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஆல் த பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.